வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆக்வா. இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ், என்னோட எக்ஸ் கலீக்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்து ஒரு எக்ஸ் கலீக் வீட்டுக்கு போகிறோம். ஸோ அவள் வந்து ஆக்சுவலி இப்போ ஜூன் ஜூலை மாதமே அவள் வீடு குடி போயிட்டா. பட் அந்த டைமில் நம்ம ஊருக்கு போயிருந்ததுனால நம்ம போக முடியலை. ஸோ இப்போ எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி சரி வாங்க இன்னைக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டிருக்கோம். சண்டேங்கிறதுனால எல்லோரும் ஃப்ரீயாக தானே இருப்போம். ஸோ கிளம்பிட்டோம். 4:30 அப்ராக்ஸ் ஆகுது. ஃப்ரீயாச்சு, வாங்க போகலாம். ஒரு 5:30 போகலாம், அவங்க வீட்டுக்கு போயிடலாம். ஸோ ஹேண்ட்பேக் எடுத்தாச்சு. இதுதான் கிஃப்ட்ஸு அவளுக்கு வாங்கியிருக்கு. ஸோ அங்கே போய் மேபி காட்டுறேன் உங்களுக்கு கிஃப்ட் நான், இல்லைனா ஓகே. ஸோ வி ஆர் ரெடி, வாங்க போகலாம். பஸ் பிடிச்சி தான் போக போகிறோம். பஸ் பிடிச்சி போயிட்டு அப்படியே இன்னொரு ஃப்ரெண்டோட நம்ம ஆட்டோவில் போக போகிறோம். ஸோ எல்லா ட்ராவலும் நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்க, வாங்க போகலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இந்த பஸ் ட்ராவல் எனக்கு லிட்ரலாக ஒரு நாஸ்டால்ஜியா மூமெண்ட்ஸாக தான் இருந்தது. ஏன்னா லாஸ்ட்டாக லிட்ரலாக நான் 2007 ஃபஸ்ட் நான் வேலைக்கு சேரும் போது அப்போ தான் நான் பஸ்ஸில் போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா ஒரு நெக்ஸ்ட் இயர் 2008லலாம் நான் அப்புறம் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு ஸ்கூட்டரில் போக ஆரம்பித்தேன். ஸோ இந்த பஸ் ட்ராவல் எனக்கு லிட்ரலி அப்படியே பழைய மெமரிஸ்லாம் வந்துச்சு. அண்ட் இந்த பிரிட்ஜுக்கு பெயிண்டிங்ஸ்லாம் பாருங்கள், யூஸ்வலாக நான் பெயிண்டிங்ஸ்லாம் காட்டுவேன்ல, அதனால தான் உங்களுக்கு கவர் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ இது விநாயகர் சதுர்த்தி வருது இல்லை, அதனால் எல்லா இதுமாரி பிரிட்ஜஸ்லாம் இருக்கும்ல, அது கீழே வந்து இந்த ட்ரம்ஸ் வாசித்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதை இங்கே பாருங்கள். இதோ சப்னா வந்துட்டா. அண்ட் நாங்கள் ரீசெண்டாக தான் கொஞ்ச நாள் முன்னாடி சப்னா வீட்டில் மீட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், என்ன செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அவங்க வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது. ஸோ அவளுக்காக கேக் இல்லாட்டி சாக்லேட் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் அப்புறம் கேக் சாப்பிடுவாள்னு தெரியல. ஸோ அதனால் ஏதாவது டைரி மில்க், ஃபைவ் ஸ்டார் மாதிரி ஏதாவது வாங்கி போகலாம். ஸோ இங்கே கடை இருக்கான்னு நான் தெரியல, பார்க்குறேன். பார்த்துட்டு சாக்லேட் வாங்கிட்டு போகலாம். ஸோ சப்னா வந்துட்டா. இப்போ காதுமரி இன்னும் வர வேண்டியது இருக்குது. நீங்கள் காதுவை பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ காதுவை இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ நாங்கள் 4 பேருமே ஃபஸ்ட்டு ஒரே ஆஃபீஸில் தான் வேலை பார்த்தோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சிட்டோம். சப்னா இன்னும் அதே ஆஃபீஸில் தான் இருக்கா. மற்றபடி நாங்கள் மற்ற பேர் எல்லோருமே பிரிஞ்சிட்டோம். பிரிஞ்சிட்டோன்னா நான் வீட்டில் தான் இருக்கேன், மற்றவங்கலாம் வேறு வேறு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் காது வந்தோன்னா அதுக்கப்புறமா ஏதாவது சாக்லேட் வாங்க முடிஞ்சால் வாங்கிட்டு போகிறோம். அப்படியே நடந்து போயிட்டு காதம்பரிக்கு ஃபோன் பண்ணால் அவள் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி நடந்து வாங்க, நான் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால். அதனால் நாங்களும் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். போகும்போது இதுமாரி இங்கே இதுமாரி ஸ்டாச்சுஸ்லாம் புதுசாக கொண்டாந்து இறக்கியிருக்காங்க போல இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. அதனால தான் சரி உங்களுக்கும் கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். இறங்கிட்டோம். இதான் இதான் சொசைட்டி. ஃபர்ஸ்ட் பில்டிங் தான், நம்ம போகலாம். मैं रेडी है, मैं फ्रीज फ्री है. तुम लोग ही नहीं आ रहे हो, कोई भी बोलता नहीं है कुछ भी. मैं रेडी हूँ. पहुँच गए सिक्स? नहीं, इतना जल्दी पहुँच गए. ग्राउंड है, ग्राउंड है वो. नहीं, सिक्स है. अयो, इतना जल्दी हम भाई. हम बंद Hi, bro. Hi, bro.
हाय बोल अर्ना बना के लिया हाय अर्ना मेरे घर का वीडियो बाकी था मालूम है शायद तेरे वजह से ही बाकी था हे अण्णाचा रूम आहे हो अण्णाचा प्ले रूम प्ले रूम प्ले रूम जी काय अवस्था आहे मग आमच्या ओके चला नेक्स्ट मोठा हो इथे क्लोजेट वर हे कोणाचं ऑफिस आहे अण्णा पप्पाचं आहे ओके इथे काय सुकवलं पप्पांच्या ऑफिस मध्ये थोडेसे कपडे थोडेसे कपडे हां कारण का बाहेर बाकी सर्व बाहेर आहेत आणि हा माझा पप्पा हा माझा कपाट आणि हे अर्णाने प्रथमचा कपाट रेखा रेखा उठका इतना बडा उसने आदा आणि इकडे बसू मतलब ये 4 BHK है ऑफिस को ऑफिस रूम को मिला के 4 BHK मतलब उसके लिए अर्णा के लिए चला अर्णा मी कौन है रिसेंटली पाला वो बोली है मम्मी डैडी पाला ये मम्मी डैडी का ये मम्मी का कपड़ा ये पापा का कपड़ा ये मम्मी को बुक्स पढ़ना पसंद है ये डैडी का है पूरा डैडी को डैडी एक्चुअली पसंद है हम सबने दोनों बुक्स आ रही है मम्मी के ट्रॉफी से ओके मम्मी के ट्रॉफी से और इधर इस लोग का वॉशरूम इधर है बाहर है ओके जाइयो यो पा आणि हा हंसा मास्टर बेडरूम इकडे ये तू काय करते हाय हाय अर्णाचा जयेश काका जयू काका आणि यांचं वॉशरूम इकडे आहे अच्छा अच्छा कंबाईन आहे कोई बाहर नहीं हाँ मम्मी डैडी का सिर्फ बाहर है क्योंकि ये डोर बंद हो जाता है बासुंदी म्हणजे बासुंदी मतलब स्वीट लाइक मी हे बघ ते ये 1 BHK ये 1 BHK हां तेरा जो ये रूम है शायद किचन है ये किचन था ये बाथरूम का हां कंबाइन वाला जैसे ये है ना जैसे और वो मास्टर बेडरूम हो गए ना क्या बोल रहे हैं सब्सक्राइबर तो मैं भी ओपन कर बोलने वाले तो क्या पता इसके लिए बोल रही है ऐसा क्यों नहीं होगा नहीं
चैनल को 50,000 सब्सक्राइबर्स मिल गए तो हाँ मेरा तो, ओपन कर मेरे को 10,000 पे चलेंगे 1,000 हुआ और 4,000 वॉच आवर्स हो गया ना मतलब एक साल के अंदर हाँ तो मोनेटाइजेशन हो जाता तो कादंबरी भी करेगी पर कादंबरी क्या चैनल चालू करेगी पता नहीं गणपति पप्पा रख ले वहाँ पर कौन से शेप में रखा कहाँ देख के रखे माय गुडनेस का है कपड़े बांध ना ले भाई नहीं और वो भी अगर जो गेम खेलिए कैंडल रख दी बता क्या हो रोने आ रहा है ये लाफिंग होता है ना हाँ ये कोई गिफ्ट देता है ना ऐसे हाँ वो लाते नहीं तो आता है फिर सो थैंक यू सो मच ओके तेरा दे दी ठेवी कुड़ा तेरी उधर रखेगी सामने ही रखेगी ताकि वो दिखे अब ये ऐसे कार्ट में रख के ऐसा कुछ कॉइन ऐसे सब रखेंगे ना तुझी बेस्ट फ्रेंड है नाव काय तिचं काय Okay.
இது வந்து அவங்களோட ட்ரெடிஷன். ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு போகும்போது சுமங்கலியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பீஸு, ஒரு மீட்டர் பிளவுஸ் துணியும், தேங்காய் அரிசி இதுமாரிலாம் கொடுத்துட்டு குங்குமம் அந்த அரிசி எல்லாம் வச்சு விட்டு இதுமாரி ஏதோ கொடுப்பாங்க. அது அவங்களோட ஏதோ சம்திங் ட்ரெடிஷன். அண்டு அதே மாதிரி இப்போ கல்யாணம் ஆகாதவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு சும்மா ஒரு பொட்டு வச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இப்போ எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனதுனால எங்களுக்கு அந்த கட் பீஸ், அந்த பூ இது இதெல்லாம் கொடுத்தாங்க. காதம்பரிக்கு வந்து ஒரு சும்மா ஒரு பர்ஸ் மாதிரி ஒரு கிஃப்ட் ஏதோ கொடுத்தாங்க. எங்களுக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க, குங்கும சிம்மில் அதுமாரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. இது ஒரு அவங்களோட ட்ரெடிஷன். ஃபஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு புதுசாக நம்ம விசிட் பண்ணும்போது அதுமாரி பண்ணுவாங்க. அண்ட் இது யூஸ்வலாக வீட்டுக்கு பெரியவங்க பண்ணுவாங்க. இப்போ சுப்பர்ணாவோட மாமியார் இருந்ததுனால அவங்க பண்ணாங்க. இப்போ அவங்க இல்லை அப்படின்னா சுப்பர்ணா பண்ணியிருப்பா. सर्व पिंकच असतं. हे दीला द्या, ती छोटस गिफ्ट. बाय बाय. ग्राउंड फ्लोर क्लिक करा. ग्राउंड வீட்டுக்கு போறோம். அவளை தான் முடிஞ்சிச்சு ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் இல்ல, மீட்டிங் முடிஞ்சிரு விட்டது. இப்ப சீக்கிரமா எல்லாம் நைட் அவுட்க்கு மீட் பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். பட் எப்ப ஆகும் அப்படின்னு தெரியல. சரி 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 சரி, அதுவும் வரா எங்களோட. क्या है? कौन सा मंगला भवन? अरे वो वहाँ पे गणपति बैठा है ना, उसको 1 ईयर हुआ आज, तो उसका फंक्शन है. ओके
கரெக்டாக சூப்பர்னா வீட்டிலேருந்து கிளம்பி ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது மம்மி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நாங்கள் எல்லாருமே ஜோஸ்பின் வீட்டுக்கு போயிட்டோம், அதனால் நீனும் அங்கே டைரெக்டாக வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நானும் அப்புறம் அங்கேயே இறங்கிட்டு அப்புறம் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். போகிற வழியில் இந்த ஸ்டால் இருந்தது, நிறையா ஸ்டால் இருக்கும். இப்போ ஒரு மாதம் முன்னாடிலேருந்தே இதுமாரி விநாயகருக்கு விநாயகர் ஸ்டாச்சுலாம் பண்ணி இதுமாரி விற்பாங்க. அண்ட் ஒரு மாதம் முன்னாடிலேருந்தே புக்கிங் ஆரம்பிச்சிடும். ஸோ இதுமாரி புக் பண்ணிவிட்டு கரெக்டாக அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு போய் பிக் பண்ணிட்டு வருவாங்க, விநாயகரை வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ இப்படியே நடந்து போயிட்டு அப்புறம் வீடும் வந்துருச்சு, இதோ வீடு வந்துருச்சு, நம்ம போகலாம். அத்தை ஈவினிங் மெதுவோட சுட்டாங்க. ஸோ நான் போனதுக்கப்புறம் ஒரு 8:00 அப்ரோஸ் போயிட்டேன். ஸோ நானும் போனதுக்கப்புறம் சுட சுட சுட்டு கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டேன். வயிறாரு நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஜாலியாக வியானாவோட குழந்தையோட விளாண்டுட்டு அதுக்கப்புறமா நானும் டாவினும் மட்டும் கிளம்பிட்டோம். அப்புறமா டேடி மம்மி எல்லோரும் அப்புறமா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மணி நேரம் உட்காந்து வந்துட்டு டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போனாங்க. டாவினுக்கு நெக்ஸ்ட் டே ஸ்கூல் இருந்ததுனால அண்ட் ப்ராஜெக்ட் ஒர்க்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு சிலது முடிக்க வேண்டியது இருந்துச்சு, அதனால் நாங்கள் சீக்கிரம் போயிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த விலாக் இங்கேயே முடிக்க வேண்டியதான். ஸோ இப்போ வீட்டுக்கு போகிறோம் நம்ம ரிட்டர்ன். நைட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 11:30 ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு போகலாம். மியூசிக் போடாதடா. அதுக்கப்புறம் அவ்வளோதான், எவ்வளோ அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தென் பை பை. நான் நம்ம ஐ வாக் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் நமக்கு ஆல் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சி யூ ஆல், பை.